ನಮ್ ವೆಂಕಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ಅಪ್ಪನನ್ ಕಾಣಕ್ ಕೂಡ ಟೈಮ್ ಇಲ್ವಾ? ಆಲೂಗಡ್ಡೆಯಿಂದ ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ತಯಾರಿಸೋದ್ರಲ್ಲಿ. ಅವನ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನ್ಗೆ ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿಯ ಸ್ಪೆಲ್ಲಿಂಗ್ ಕೂಡ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಲೀಡ್ ಸ್ಕೂಲ್ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು. ಹೌದು, ನೀವಂತೂ ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ಇಂದ ಆಲೂಗಡ್ಡೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಿದ್ದೆ. ಲೀಡ್ ಪವರ್ಡ್ ಸ್ಕೂಲ್ ಕೊಡುತ್ತದೆ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಎಜುಕೇಶನ್. ಅದರ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ 8 ಲಕ್ಷಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಪೇರೆಂಟ್ಸ್. ಸರ್, 220 ಲೈಟ್. ವೆರಿ ಗುಡ್ ನೋಡಿ, ಹೌದಲ್ವೇ? ಓಹೋ ಸರ್, ಇದು ಹಿಂಗ ಮಾತ ಪೋಲ ಸರ್, ಒಂದು ಅರ ಕಿಲೋಮೀಟರ್ ಎಂಜಿನ್ ಸರ್. ಇಲ್ಲ, ಇದು ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಇಬ್ಬಿಗೆ ಇದು ಪೋಲ. ಅವನು ಇಟ್ಟು ಹೋಗಿ ಕಾಣಿದ್ರೆ ಇದು ಅಂದ್ರ ಸೊಲ್ತಾರೆ. ರೋಡ್ ಬಂದು ಫೋಟೋ ಒಂದು ನಿಮಿಷ. ಸರ್, ಫಸ್ಟ್ ನಾನು ಮಾಲೆ ಮರ್ಯಾದಿ ಪನ್ನೀರ್ ಅವ್ರಿಗೆ. ಇಲ್ಲ, ಫಸ್ಟ್ ಮಂಜಿ ಕಷ್ಟಪಟ್ಟ ಪನ್ನದ ಲೈಟ್ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದ. ಓಕೆ ಓಕೆ ಸರ್, ನಾನು ಸೆಲವು ಬರಲ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಪನ್ನ. ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರ, ಈ ಊರಿನ ಪಂಚಾಯತ್ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಪಟ್ಟಾಭಿ ಕಾರ್ತಿಕೇಯ ಹಿರಿಯವರು, ಪಂಚಾಯತ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಎಸ್ ಪಾದಂ, ಯತ್ರಾಜ್ ಮೂರ್ತಿ, ಯತ್ರಾಜ್ ಮೂರ್ತಿ, ಜೈಶೀಲನ್, ವಾಸುದೇವನ್, ಜಗನ್ನಾಥನ್, ವನತಾಯನ್, ಪ್ರಭಾಕರನ್, ಈ ಒಟ್ಟಾರದ ಹಿರಿಯವರು, ಮತ್ತೆ ಸಂಪತ್ತು, ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಸೌಂದರ್ ರಾಜು, ಮತ್ತೆ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ನಮಸ್ಕಾರ. ಈ ವಾರ್ಡಿನ ಕೌನ್ಸಿಲರ್ ನಮ್ಮ ಸಹೋದರಿ ಅನ್ಬು ಶಾಂತಿ ಇಬ್ಬರು, ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಮಂಜು ಅವರು. ನೋಡಿ ಎಷ್ಟು ಅಂದವಾಗಿದೆ, 220 ಲೈಟು. ಎಷ್ಟು 220 ಲೈಟು? ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಿಂದ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಏನು ನಾವು ಖರ್ಚು ಮಾಡಿಲ್ಲ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್, ಓನ್ಲಿ ಪೇಪರ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್. ಆ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ನಲ್ಲಿ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 8-11 ಅವತ್ತು 220 ಲೈಟ್ ನಾವು ರೆಡಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಈ ಸತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಟಣ್ಣಕಂ ಪೋದ ಟೆಂತ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ 192 ಲ್ಯಾಂಪು ಸಿಂಗಲ್ ನಯಾ ಪೈಸಾ ಖರ್ಚಿಲ್ಲದಂಗೆ ಇವರು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಇದರಲ್ಲಿ ತಪ್ಪು ಕೊರತೆಗಳು 4 ವರ್ಷ ಉರಿದಿಲ್ಲ. ಇವತ್ತು ಇವರ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಇದು ಈ ಲೈಟು ಈ ವಟಾರಕ್ಕೆ ಈ ಲೈನ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಷ್ಟ ಬಿದ್ದ ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಮಂಜು ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟು ಸನ್ಮಾನ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಏನಾಗಿದ್ರು ನೋಡಿ, ಎಸ್ ರೈಟ್ ಬನ್ನಿ.
ಸದಸ್ಯರು ಕರುಣಾಕರ್ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಎಲ್ಲ ಮಾಧ್ಯಮದವ್ರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ. ಇವಾಗ ನಾನು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಅನ್ಬಾರ್ದ இந்த வட்டத்தின் பெரியவர்கள், பஞ்சாயத்து தலைவர், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கே தெரியும் இந்த 4-5 வருஷமா இந்த 192 லைட்டு 9வது இது வார்டில் ஏறியில நம்ம கவுன்சிலர் அன்பு சாந்தி அவர்களுடைய முயற்சி, நம்ம கான்ட்ராக்டர் மஞ்சினால நாங்கள் பைசா செலவு இல்லாமல் வெறும் மெயின்டெனன்ஸ் நாங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த 192 இது லைட்டை வந்து எரிய வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வட்டத்தில் இருக்கிற எல்லா ரோட்ஸ் ட்ரைன், அப்புறமா இங்கே வந்து ஐயா பார்க், அப்புறம் நான் பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 crores, 1.5 crore இந்த வார்டுக்கு வந்து அவர் கொடுத்துருக்கேன். ரோடு லைட்டு எல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாரு. என்டையர் ரோடும் போட்டுறோம் நாங்கள் இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ள என்டையர் ரோடும் நாங்கள் டெண்டர் எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி இன்னும் 10 நாளில் இந்த வார்டில் வந்து வேலை ஸ்டார்ட் ஆகும். இது இந்த நவரத்னா இதில் வந்து 1 crore rupees கொடுத்துருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஆகிறதுக்கு ஒரு 3-4 months ஆகும். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முனிசிபாலிட்டி இப்போ 15th financial இவருக்கு 50 லட்சம் கொடுத்துருக்குறோம். அந்த 50 லட்சம் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு நான் எது கொடுக்க சொல்லிக்கிறேன்னா அவருக்கு, ரோடு லைட்டு ட்ரைனு தண்ணி இதுதான் முக்கியம். அப்புறமா வந்து உனக்கு பார்க் பண்ணிக்கோ, நீ வேற என்னென்ன பண்றியோ அதெல்லாம் பண்ணி. ஒரு பார்க் கூட ரொம்ப கேட்டுனுக்கிறாரு, வார்டில் பார்க் இல்லைன்ட்டு, பார்க் இல்லைன்னு சொல்லி கேட்டுனுக்கிறாரு. கண்டிப்பா பார்க் நான் பண்றேன். அதே மாதிரி இவரு ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாரு, மூர்த்தி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சுமித் ரோட்ல அவர் வீட்டில் வந்து லைட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இமீடியட்டா நாளைக்கு ஜேசிபி எல்லாம் எட்டுன்னு வந்துட்டு அந்த ஃபோன் பண்ணி நாலு நினைக்கு சாயங்காலம் நானே வந்து நான் பர்சனலாக லைட் வாங்கி கொடுக்குறேன். ஒன்று என் சொந்த காசுலேயே வாங்கி கொடுக்குறேன் ஒரு லைட்டு. டெண்டர் விட்டெல்லாம் லேட் பண்ணுறதுல நாலு நினைக்கு இதே வார்டுக்கு வந்து அந்த லைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். எங்களுக்கு எல்லாம் நீங்கள்லாம் வந்து அன்பாக அச்சு கேளுங்க, அன்பா நீங்க அச்சு கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை வந்து நாங்கள் செய்வோம். பாருங்க இந்த மாதிரி நீங்க இந்த ரோடை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருக்குது. கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம். இது வந்து இதே மாதிரி தான் ஒன்னொன்னும் கேஜிஎஃப் இம்ப்ரூவ் ஆகட்டும். எங்க எம்எல்ஏ கணக்கு கூட அதே மாதிரி ஃபேக்டரி வரணும், இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் வேலை கிடைக்கணும், நம்ம டெய்லி டிராவலில் போகிறத வந்து நிற்க வைக்கணும்னு மேடமுடைய கனவு. அதனால் பெம்மலில் வந்து 927 ஏக்கரை நாங்கள் வந்து வாபஸ் எடுத்திருக்கோம். நிச்சயமாக அது வந்து ஒரு ஃபேக்டரி உருவாகுது. அப்போ நம்ம தங்கவயல் வாலிபர்கள்லேருந்து நம்ம ஊர்லேயே வேலை செஞ்சால் தான் இந்த கேஜிஎஃப்க்கு ஒரு விடுவி காலம் வரும். அதனால் அதை வந்து கண்டிப்பாக நம்ம மேடம் கூட நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் நாங்கள் கண்ணும் கருத்துமா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வேலையும் நல்லா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். மென்மேலும் எங்களுடைய பணி தொடரும். நீங்கள் அதுக்கு எல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறவங்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பக்குரிய நம்ம அன்பு சொன்ன மாதிரி நகரசபைக்கு ஒரு சிறந்த தைரியம் உள்ள மனதைரியம் வள்ளல் முனுசாமி, டாக்டர் வள்ளல் முனுசாமி நகரசபை தந்தை. நாம் கூட அந்த இந்த கோயிலுக்கு தான் சொன்னோம், வள்ளல் முனுசாமி ரொம்ப அருமையாக செய்கிறார், அவரை பிடிச்ச அந்த கோயில் ஆகிடுது. நாங்கள் தேடி தேடி பிஸி, அவருக்கு ரொம்ப பிஸி. அவர் தாய் தகப்பன் சிறந்த பேரை வச்சுக்கிறாங்க வள்ளல் முனுசாமின்னு. தர்மத்தை செய்கிறாரு நிறைய இடத்துல, நன்மைகள் நிறைய இடத்துல. இப்போ கொடுக்கறது யாரும் சொல்கிறதில்ல, இந்த கையில் கொடுத்தா மறு கையில் சொல்கிறதில்ல அப்படின்றாங்களே, அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர் நம்ம நகரசபை தந்தை நமது வள்ளல் முனுசாமி அவர்கள். இந்த ரோடு லைட்டு எரியவே இல்லை. நம்ம அன்புக்கு சொன்னோம், நம்ம செய்தோம், நம்ம நகரசபை தந்தை சொல்லிக்கிறோம், வள்ளல் முனுசாமி அவர் செய்வார், கண்டிப்பாக சிறந்த ஒரு சேவை செய்வார்னு சொல்லி இன்றைக்கி அவர் நம்ம அந்த இதில் டெப்த் ஆகுதுங்க, அந்த மூலையில் எஸ்கே மூர்த்தி அவர் வீட்டில் அந்த டெப்த்து இதில் கூட அர்த்தாங்க. ரொம்ப இதாக அங்கே கேட்டவொன்னே சில தலைவர்கள் ஆகட்டும் பார்க்குற ஆகட்டும் செய்திருந்தோம், ஆனால் அவருடைய காசு அவருடைய பணம் அதுதான் சிறந்த ஒரு சேவை மனிதனுக்கு. நம் இனத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாமனிதர் கிடைத்துக்கிறதுலாம் அதை நம்ம பெருமை பண்ணோம். நம்ம இனத்தில் அவருக்கு பக்கபலமாக அம்சங்கள்லாம் சேர்ந்து
பக்கபலமாக இருந்து அவருக்கு நல்ல சேவை செய்கிறதுக்கு நீங்கள் உதவி புரியணும்னு கேட்குறோம். அப்புறம் ட்ரைனேஜ் சொன்னார், 1,50,00,000 ரூபாய் நம்ம 9th வார்டு எம்சி அருமை தம்பி 9th வார்டு எம்சி அன்பவர்களுக்கு அளித்துக்கிறாரு. அவரும் சிறந்த சேவை செய்கிறாரு. நம்ம ஒரு தெரியாத அவர் திட்டத்துக்கு என்ன செய்கிற நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது இந்த லைனுக்குன்னா அவருக்கு வந்து அந்த பணம் கிடைக்கலப்பா, அந்த இது கிடைச்சிருந்தா அவர் செய்வாங்கட்டு சொந்த காசில் அவர் பைப் வாங்கிச்சார். நாங்கள் வந்து இந்த பைப் லைனுக்கு போனோம், நீ எங்களுக்கு ஒரு 9 பைப் கண்டிப்பாக கொடுங்கன்னா அவர் திட்டி திட்டி பாவம் சொந்த காசு அவர் சொல்லிட்டோம், வருத்தப்பட்டோம். அவர் சொந்த காசு அவர் கஷ்டம், அவருக்கு பணம் வந்தால் தானே செய்வார். அதனால் டாக்டர் ஐயா இப்போ ஒதுக்கிக்கிற பணத்தில் சிறந்த சேவை செய்வார். ட்ரைனேஜு காவாய்ங்க லைட்டு எரிஞ்சிச்சு, தண்ணி வசதி எங்களுக்கு இருக்குது. ஐயா அவர்கள் வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து போட்டு கொடுத்தா அவரை நம்ம பணம் மாற நம்ம வாழ்த்துவோம். எல்லா சொன்ன மாதிரி பாருங்க பார்க்கும் இந்த வாட்டர் ஃபில்டரு போட்டு கொடுத்தா தண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டுனேன். சிறந்த சேவை, சிறந்த இந்த லைட்டு இப்போ ஜகஜோஜாக்குது, நம்ம போகிறதுக்கு பாம்பும் பள்ளி நிறைய இது. இது வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது, எங்கள் ஆர்டி பிளாக் வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா, எதுவும் தண்ணியாகுது சிலான் மாதிரி இருக்குதுங்க. அது ஐயா வந்து இப்போ இந்த ஒளிமயமாக அந்த ஒளி எப்படி ஒலிக்கின்றத ஜெகஜெகதாக இருக்கின்ற அதே மாதிரி அவரும் இந்த ஒளியாக தோன்றி மக்களுக்கு சேவை செய்து சிறந்த சேவையை செய்து பேரும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வட்டாரத்தின் சார்பாக, வட்டார பஞ்சாயத்தின் சார்பாக, 9th வார்டு செல்லாப்பிள்ளையின் பஞ்சாயத்தின் சார்பாக இருக்கின்ற அனைத்து மகளிர் அன்பு சகோதரின் சார்பாக வந்திருக்கின்ற எம்சி தான் இங்கே போட்டோ எடுத்துருக்கிறாங்களே அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களை விட்டா சிறையில் சொல்லி வட்டார பஞ்சாயத்து மாணவர் சமன்றம் வாலிபர்கள் வட்டார வாசிகள் மாணவ அனைவரும் சார்பாக பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவிக்கின்றோம். எவரிபடி, கடந்த 2nd தேதி வந்துட்டு எங்களுடைய கோர்ட் பிரபேசில் சோஷியல் மீடியாவில் பேசும்போது ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை ஒட்டி கொஞ்சம் நான் எக்ஸாக்ரேட்டாக பேசியிருக்கலாம். மதிப்புக்குரிய நம்ம தலைவர் நண்பர் ராஜேந்திரன் அவர்களை பற்றி அவருக்கு ஹர்ட் ஆயிருந்தா நான் என்னுடைய பேச்சு. இட் வாஸ் நாட் எ பிளான்ட் டாக், இன் ஃபேக்ட் நாட் வித் அன் இன்டென்ஷன், இட் இஸ் ஸ்பான்டினியூட்டியாக, தட் மீன்ஸ் ஒரு எமோஷனலாக கூட பேசியிருக்கலாம். அப்படி நான் பேசும்போது அந்த தருவாயில் சோஷியல் மீடியாவில் அது வெளியே வந்த பிறகு அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் புண்பட்டிருந்தா, இஃப் ரியலி இட் இஸ் வூண்டட் ஹர்டடு, ஐ வில் டேக் பேக், ஐ ஐம் வெரி ரிக்ரெட் ஃபார் தட். இன்னொன்று காரணம் என்னென்னா, யூஆர் லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ குட் சே மோர் தென் 35 to 36 இயர்ஸ் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த குடும்பத்தில் ஒரு உற்ற சகோதரர் அவர் கூட இருந்திருக்கிறது, நான் அவர் வேலை செய்கிற காலகட்டத்தில். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிணைப்பு ஒரு நட்பு இருந்த ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு இட் இஸ் எ மிஸ்கன்செப்ஷன் ஆக்சுவலி, ஒரு மிஸ்டூட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அந்த அடிப்படையில் வந்துட்டு தவறு நிகழ்ந்து இருந்தால் நான் மனதார வருத்தம் நான் தெரிவிக்கிறேன் அவர்கிட்ட, ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு வழக்கறிஞர். ஐ ஆம் ஆல்சோ தி சேம் ஃபீல்ட், வி ஆர் தி சேம் ஃபெட்டர்னிட்டி, அண்ட் மோர் இஸ் எ லீடர் ஆஃப் மாஸ், நம்ம கேஜிஎஃப்க்கு ஒரு தலைவர். அவர் அப்படியே ஒரு கால அவர் மனசு புண்பட்டிருந்தா ரியலி இட் இஸ் ஆல்சோ ஐ டேக் பேக் வாட் எவர் இஃப் ஐ சே, அண்ட் ஐ ஆம் சாரி, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஈவன் அவர்கிட்ட நான் அப்பாலஜி கேட்டக்கூடும் தப்பில்லை, ஏன்னா இஸ் மை ஃப்ரெண்டு, நான் ரொம்ப நல்லா இருந்தேன். சொல்ல போனால் மற்றவங்களை காட்டிலும் வந்து கேஜிஎஃப்ல யாரா ஃப்ரெண்டுன்னா மணிவண்ணன் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு தான் இருந்த காலகட்டம். இப்போ கூட இருக்குது அவர் மனசுக்குள்ளே, எது தவறுதலாக எதனால் நிகழ்ந்திருந்தா ரியலி ஐ ஆம் வெரி சாரி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் தி சேம் திங், இட் இஸ் மை பர்சனல் ஃபீலிங். இது வந்து நான் தொடர்ந்து முன்னமே சொல்லியிருக்க வேண்டியது, பட் அவர் டிலே ஆகிட்டதுனால அது அக்ரவேட் ஆகக்கூடாது, இதுக்கு மேற்பட்டு சும்மா சோஷியல் மீடியாவில் இதை வந்து பெருசாக போட்டுக்கூடாதுன்றதுக்காக மோரோவர் வந்துட்டு நட்பு, எங்களுடைய நட்பு எப்போதுமே நீண்ட காலமாக
நெடிய நீலகாடு நண்பர் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு அவருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம். அவர் சில டைமில் விட்டு சாப்பிட மாட்டார், ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட. ஈவன் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது சரி, எக்ஸ்எம்எல்ஏ இருக்கும்போது சரி, அந்த அளவுக்கு நெருங்கிய ஒரு வாய்ப்பு அமைந்தது நல்லா இருந்தோம். ஒரு சில காலமாக தான், அது எதுக்காக தெரியல எனக்கு. சி இட் வில் பி ஆல் ரைட், ஏன்னா என் ஸ்போர்ட் வில் பி ரெஸ்டோர் தி சேம் கார்டியாலிட்டி 100%. வில் பி தேர், வில் பி தேர். ಕಾಮ್ ಪ್ರೀ ಹೆಂಡ್ ಕಾಂಪ್ರಿಹೆಂಡ್. ನಿಮ್ಮ ಮಗಳು ಸಹ ಲೀಡ್ನ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾಳ? ನಿನ್ ಮಗನು ಸಹ? ವಿಚಿತ್ರ ವಿಧಾನ ಅಲ್ವಾ ಸಿಲಾಬಿಫಿಕೇಶನ್. ಯಾವ ಶಬ್ದನ ಉಚ್ಚಾರ ಮಾಡೋಕೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತೋ ಅದನ್ನ ಹೀಗೆ ಓಡಿ ನಂತರ ಜೋಡಿಸು. Understand, understood. Lead Powered School ಕೊಡುತ್ತದೆ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಎಜುಕೇಶನ್. ಅದರ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ 800,000+ ಪೇರೆಂಟ್ಸ್.